ஸ்டூடெண்ட்ஸுக்கு வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பொதுத் தேர்வு எழுதக்கூடும் 10, 11 மற்றும் 12 வகுப்பு மாணவர்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி நம்ம போடுற அப்டேட்னா உங்களுக்கு டைமுக்கு வந்து சேரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பக்கத்தில் பெல்லை ஆள் நினச்சிங்க. சரி, வாங்க வீடியோவில் போயிடலாம். அண்ட் அதை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு இனி ஒரு நாட்கள் வந்து லீவு போடாமல் ஸ்கூலுக்கு வந்து போங்க. அட்டன்ஸ் பர்சன்டேஜ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? ஸோ நீங்கள் இது வரைக்கும் லீவு போட்டுருந்தா கூட தப்பு இல்லை, இதுக்கப்புறம் நீங்கள் வந்து கண்டினியூவாக வந்து ஸ்கூலுக்கு வந்து போங்க. ஏன்னா நமக்கு வந்து தகவல் கிடச்சிருக்கு, அட்டன்ஸ் வந்து முக்கியம் சொல்லி கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ தயவு செஞ்சு ஸ்கூலுக்கு வந்து லீவு போடாமல் டெய்லி வந்து போங்க. ஓகேவா? அட்டன்ஸ் வந்து முக்கியம். ஓகேவா? ஸோ இன்னும் முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வாட்டி எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்பாங்க அப்படி ப்ரோ சொல்லி நான் கேட்டிருந்தீங்க. நல்லா வாங்கிச்சுக்கோங்கப்பா, கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஈஸியாக இருக்கும் மீன்ஸ் அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து அவுட் ஆஃப் கொஸ்டின் வந்து வந்துச்சுன்னா அதுக்கான போனஸ் மார்க் வந்து கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ எப்படி ப்ரீவியஸ் இயரில் வந்து கொடுத்தாங்களோ உங்களுக்கு வந்து கொஸ்டின் வந்து அவுட் ஆஃப் கொஸ்டின், ஓகேவா, கண்டிப்பாக அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த கொஸ்டினுக்கு உங்களுக்கு வந்து நீங்கள் அந்த கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணி வச்சிருந்தாலும், ஓகேவா, அந்த கொஸ்டின் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு எக்ஸாம் எழுதும்போது இது அவுட் ஆஃப் கொஸ்டின் அப்படி தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, நீங்கள் அந்த கொஸ்டின் வந்து ரைட் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து போனஸ் மார்க் வந்து ஆட் பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து எப்பயும் போல தான் ப்ரீவியஸ் இயர் எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி இந்த விஷயம் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நிறைய பேர் கேட்டது என்ன அப்படின்னா, இந்த வாட்டி வந்து கொஸ்டின் பேப்பர் வந்து எப்படி இருக்கும், கரெக்ஷன் வந்து எப்படி இருக்கும். ஓகேவா? கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா எப்பயும் போல தான் போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கண்டிப்பாக கஷ்டமாக தான் இருக்குன்றதை நான் வந்து சொல்லுவேன். ஓகேவா? ஸோ நீங்கள் கோச்சிட்டாலும் பரவாயில்ல, உங்களுக்கு வருத்தமாக இருந்தாலும் சரி, நான் உண்மையை சொல்லிதான் ஆகணும். போன வருஷத்தோட இந்த வருஷம் வந்து கொஞ்சம் கொஸ்டின் பேப்பர் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் லைட்டாக டஃப்பாக தான் இருக்குன்றதை நான் உங்களுக்கு இந்த நேரத்தை சொல்கிறேன். அதான் நல்லா படிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், கரெக்ஷன்லாம் எப்படி ப்ரோ இருக்கும், ப்ரீவியஸ் இயரில் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப லிபரலாக பண்ணாங்க. ஓகேவா? எப்பயுமே பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் வந்து கரெக்ஷன் வந்து எப்பயுமே நார்மலாக தான் இருக்கும். ஆனால் போன வருஷம் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப நம்ம அந்த கொடுத்த லெட்டரால் பார்த்திங்க அப்படின்னா அந்த லெட்டருக்கு வந்து அவ்வளோ பெரிய பவர் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குற அவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இல்லை. அந்த விஷயம் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நேராக இன்ஸ்டாகிராம் போங்க, அதில் வந்து ஸ்டோரி போட்டிருப்போம், உங்களுக்காக வந்து ஸ்டோரி போட்டிருப்போம். அதில் மினிஸ்டரை பார்த்து லெட்டர் கொடுத்தது, நம்ம பேசினது, எல்லா விஷயங்களும் அது வந்து இருக்கும். ஸோ அந்த லெட்டருக்கு வந்து அவ்வளோ பெரிய பவர் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த வருஷம் கண்டிப்பாக கரெக்ஷன் வந்து லிபரலாக இருக்குமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குன்றதை நம்ம வந்து சொல்ல முடியாது. வாய்ப்புகள் வந்து கம்மி தான். நல்லா படிங்க. நம்ம அப்கமிங் வீடியோ நிறைய விஷயங்கள் வந்து சொல்கிறேன், அடிக்கடி சேனலை வாட்ச் பண்ணுங்கள். மறக்காமல் டெலிகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த அப்டேட்டை சந்திக்கலாம். உங்களுக்கு நடைபெறுது பிரத்யூ. தேங்க்யூ.